ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு நான் வந்து அந்த ஸ்கர்ட் அண்ட் அந்த ஸ்லிப்பர் சோ ஒரு ஹிப் பெல்ட் அதெல்லாம் நான் போட்டு போயிருந்தேன். எல்லாமே நான் வந்து அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். சோ இப்ப வந்து வெட்டிங் சீசன், நிறைய வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும் அண்ட் நம்ம நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற மாதிரி வரும். சோ இந்த வீடியோ ஷேர் பண்ணினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இப்ப என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஷாப்பிங் ஆட் ப்ராடக்ட் ரிவ்யூ, மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ரீசெண்டாக நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பிளாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கேன். இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கர்ட், இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதுலயே வந்து ஒரு நாலஞ்சு கலர் இருக்கு. 500, 550 அண்ட் ஆஃபர் டைம்ல வந்து நமக்கு 450 அந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து 500 என்னமோ அந்த ரேஞ்சில தான் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இது உண்மையிலே ஒர்த்து. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைனிங் இருக்கு. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு தான் இந்த இது போட்டு போயிருந்தேன். இந்த ஸ்கர்ட் எங்கிட்ட ஆல்ரெடி யூஸ் பண்ணாத ஒரு டாப் ஒன்று இருந்தது, கிராப் டாப். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஸ்கர்ட் வேணும் அப்படின்ட்டு நான் அமேசான்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து எனக்கு இந்த கோல்டு கலர் தான் எனக்கு அந்த ஸ்கர்ட்டுக்கு அந்த டாப்புக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் பிக் பண்ணேன். வந்து நம்ம லெஹங்கா கூட நம்ம லெஹங்கா மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல வந்து ஏதாவது டாப் மாதிரி இருக்கு, பிளவுஸ் மாதிரி, சாரிக்கு உண்டான பிளவுஸ் வந்து பேக் ஹூக்ஸ் வச்சு தச்சது இருக்கு அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்கர்ட் அதுக்கு மேட்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு துப்பட்டா போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லெஹங்கா லுக் கிடைச்சிரும். நான் அப்படிதான் பண்ணேன். இருந்த கிராப் டாப் கூட இந்த ஒரு ஸ்கர்ட் நான் பேர் பண்ணி ஒரு ஷால் போட்டு ஒரு ஹிப் பெல்ட் போட்டு நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு பிக்சர் வந்து சைடுல அட்டாச் பண்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர். இதுலயே வந்து ரெட், கிரீன், ப்ளூ நிறைய கலர் இருக்கு. அதுல வந்து கலர் ஆப்ஷன் நிறைய இருந்தது, பட் எனக்கு கோல்டு தான் தேவைப்பட்டது அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹிப் பெல்ட். இது வந்து நீங்க அந்த போட்டோலயே பாத்திருப்பீங்க. நீங்க சாரிக்கு அண்ட் வந்து இந்த மாதிரி லெஹங்காக்கு, தாவணி கட்டுறவங்க அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இந்த ஹிப் பெல்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இது நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் வந்து எப்படி இருக்குமோ, இது வாங்கி போட்டா நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருந்தது. சரி வாங்கிடுவோம், 300 ரூபா தானே, வாங்கிதான் பாப்போமே எப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கி போட்டேன். அன்னைக்கு நல்லா இருந்தது. இந்த ஒரு பெல்ட் போட்டு அந்த ஸ்கர்ட் அண்ட் அந்த ஷால், அந்த ஒரு பட்டு ஷால் மாதிரி, அதுவும் அமேசான்ல வாங்கினதுதான். அது போட்டு இந்த பெல்ட் போட்டதும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா இருந்தது. நான் போட்டோ பாத்துப்பீங்க, நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. ஸோ இது நல்லா இருக்கு. அண்ட் வந்து குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி நமக்கு எக்ஸ்ட்ரா தொங்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நமக்கு அசிங்கமாலாம் தெரியாது. ஸோ நல்லா தான் இருக்கும். அண்ட் இது ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே பல பல பலன்னு எங்கேயுமே வந்து அந்த ஸ்கிராச்சஸ் எதுவும் இல்லாம நல்லா இருக்கு. இது முக்கியமா வந்து பட்டு சாரிக்கு போட்டுக்கலாம். அண்ட் வந்து பிளைனான சாரி அண்ட் பார்டர் மட்டும் நமக்கு டிசைன் இருக்க மாதிரி, பார்டர்ல மட்டும் டிசைன், உள்ள வந்து ஃபுல்லா நமக்கு பிளைனா இருக்கும்ல, அந்த மாதிரியான சாரீஸ்க்கு நம்ம வந்து கிராண்டான பிளவுஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் போட்டு பெரிய கம்மல் போட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் அண்ட் வந்து பர்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் கலர், அதே மாதிரி ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் லைட் கலரா இருந்தா பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. எனக்கு வந்து ட்ரெஸ் இப்போ ஷர்ட்டு சாரி அந்த மாதிரி வாங்குறது கூட ரெட்டு ப்ளூ பிங்க் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கா போவேன். ஆனா பர்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஸ்லிப்பர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டர் கலர்ல இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்டு அப்புறம் வந்து ஆலிவ் கிரீனு ஒரு மாதிரி ப்ளூ கலரு, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இது வந்து பியூர் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட் தான். ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க, எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு துணி மாதிரி இல்லை, நல்லா வந்து நமக்கு திக்கான ஒரு அட்டை மாதிரி, நமக்கு வளையாது நெறியாது, நமக்கு அப்படியே இருக்கும், பெட்டி மாதிரி இருக்கு. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பர்ஸு இல்லை வந்து ஏதாவது நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து எனக்கு பிடிச்சதே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரில் செயின் டைப்பில் வருது. இந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ் அண்ட் வந்து சிங்கிள் பீஸ் அந்த ட்ரெஸ் போடுவோம்ல, கவுன் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடுவோம்ல, மேக்ஸி ட்ரெஸ், மேக்ஸி கவுன்ஸ், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலுமே வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து நமக்கு அதுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் துப்பட்டா வாங்கியிருந்தேன். நினைப்பீங்க ஆல்ரெடி எத்தனை துப்பட்டா வாங்கிட்டீங்க, திரும்ப திரும்ப எதுக்கு துப்பட்டாவே வாங்குறீங்க அப்படின்ட்டு. இது ஒரு காரணமாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் கோல்டு கலர் லேஸ் இருக்க மாதிரியான துப்பட்டா. இது வந்து நல்ல சாஃப்டாக நமக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், என்ன மெட்டீரியல்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. இங்கெல்லாம் வந்து அந்த கோல்டு கலர்ல டாட் டாட்டா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து லெங்க்தான துப்பட்டா. ஸோ இது எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்ற ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன்.
சோ நான் ஃபர்ஸ்ட் காம்ச்ச பாத்தீங்களா ஸ்கர்ட் இந்த ஸ்கர்ட் அண்ட் வேற ஒரு டாப் அண்ட் வந்து அமேசான்லயே வாங்குன இன்னொரு கோல்ட் கலர் ஷால் போட்டுதா இப்போ ஒரு ரிசெப்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனா இந்த ஒரு ரிசப்ஷனுக்கு மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஸ்கர்ட்டை வந்து எனக்கு மடிச்சு உள்ள வச்சு அழகு பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சோ இந்த ஸ்கர்ட்டை வந்து வேற எப்படி எல்லாம் பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை வந்து நம்ம வேற ஏதாவது பிளைனான கிராண்டான குர்த்திக்கு நம்ம அதுக்கும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து குர்த்திக்கு வந்து நம்ம குர்த்தா செட் மாதிரியும் போட்டுக்கிறதுக்கு, இது கோல்டு தானே பிளைன் தானே, சோ நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு போட்டுக்கலாம். சரி குர்த்தா செட்டுக்கு போடுறதை விட இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது லேங்கா மாதிரி போட்டு போகலாம், ஆஃப் சாரி மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ அதனால இந்த கோல்டு லேஸ் இருக்க மாதிரியான இந்த ஷால் வாங்கியிருக்கேன். இது நல்ல லெங்க்தா இருக்கு, நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த ஸ்கர்ட் போட்டு நம்ம வேற ஏதாவது கோல்டு கலர் பிளவுஸோ இல்ல வந்து பிளாக்ல கோல்டு கலர் பார்டர் இருக்க மாதிரியான பிளவுஸோ போட்டு இந்த ஸ்கர்ட் போட்டு நம்ம ஆஃப் சாரி மாதிரி கட்டிக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் சைடு நம்ம விட்டுட்டு லெஹங்கா மாதிரியும் போட்டுக்கலாம். சோ அதனாலதான் வாங்கியிருக்கேன், வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. சோ இந்த ஷாலோட லெங்க் உங்களுக்கு நான் காமிச்சறேன். லெங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவணி மாதிரி போட்டுக்கிறதுக்கு என்னோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் எனக்கு கரெக்டா இருக்கு. என்ன விட ஹைட்டா உள்ளவங்களுக்கு தாவணி மாதிரி போட்டுக்கிறதுக்கு செட் ஆகாது. மேபி நீங்க வந்து லெஹங்கா மாதிரி போட்டுக்கலாம், பேக் ஹுக்ஸ் இருக்க மாதிரியான பிளவுஸ் போட்டு இந்த ஸ்கர்ட் போட்டு நீங்க இந்த மாதிரி ஒன் சைடா தொங்க விட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து தாவணி மாதிரியும் போடலாம், இல்ல லெஹங்கா மாதிரியும் போடலாம், அண்ட் ஸ்கர்ட்டை வந்து ஏதாவது குர்த்தா கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி குர்த்தா செட் மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நான் யூடியூப்லயும் வரேன் அண்ட் வந்து ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து போட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி வாங்கியிருக்கிறத எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பண்ணின முடிவு தான். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து வெட்டிங் சீசன் தானே, ஸோ தாராளமா வந்து நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க அண்ட் நம்ம வீட்லயே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் இந்த துப்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர். இதுவும் வந்து அமேசான்ல இருந்தா வாங்கியிருந்தேன். நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோஸ்ல பாத்திருப்பீங்க, நான் இந்த ஸ்லிப்பர் தான் போட்டிருப்பேன். இது பேட்டா ஓடது. சோ இது வந்து டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா ஸ்டோன்ஸ், தனியா வந்து ஒரு குட்டி பேக்கெட்ல நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு இந்த ஸ்டோன் எங்கெல்லாம் வேணுமோ நம்ம ஒட்டிக்கலாம். சோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு 800-900 அந்த ரேஞ்சில நமக்கு அமேசான்ல கிடைக்குது. லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹீல், நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டேன். சோ கொஞ்சம் அழுக்கா இருக்கும். நான் சொன்னேன்ல என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு, அந்த ஸ்கர்ட் இந்த ஸ்லிப்பர் இதெல்லாம் தான் போட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு ட்ரெடிஷ்னலுக்கும் நம்ம அதாவது நம்ம சாரி லெஹங்கா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜீனு அந்த மாதிரி போடும்போது நான் போடுவேன். இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, நமக்கு வலுக்காது, போட்டுட்டு நடக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் சாண்டல் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர், டஸ்கியா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ ட்ரை பண்றதுனா பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் செட்டு. நான் அன்னைக்கு இந்த ஜுவல் தான் போட்டிருந்தேன். பெரிய பீகாக் சென்டர்ல வரும் அண்ட் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிக்காக் நல்லா நமக்கு வந்து கழுத்தை ஒட்டி போட்டுக்கிற மாதிரி கம்மலும் இருந்தது, குட்டி கம்மல். பட் இது வந்து ரொம்ப குட்டி கம்மல், எனக்கு வந்து காது ரொம்ப பெருசு, பெரிய பெரிய கம்மல் போட்டா நல்லா இருக்கும். பட் இது குட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய கம்மலும் இந்த இதுவும் போட்டிருந்தேன். இது வந்து நல்லா இருக்கு, இந்த நெக்ஸ்ட் செட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரேட் வந்து 600 என்னமோ 400 இப்போ அமேசான்ல அவைலபிளா இருந்தது. 200 வந்து நான் ஜாஸ்தியா வாங்கியிருக்கேன். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 400 என்னமோ இப்போ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன், 440 என்னமோ இருந்தது. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, கோல்டு மாதிரியே இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த எல்லோயிஸா மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஜுவல்லரி வந்து வெளியே போட்டு போறதுக்கு பிடிக்காது. வீடியோக்கு வேணா போடுவேன், பட் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்றேன் அப்படின்றப்போ எனக்கு அந்த கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஜுவல்லரி போடுறதுக்கு பிடிக்காது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டு மாதிரியே ஃபுல்லா வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ், ஒயிட் அண்ட் அங்கங்க வந்து ரெட் கிரீன் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நான் ஷாப்பிங் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் ஷாப்பிங் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ரிவ்யூ வீடியோ நான் சீக்கிரமா ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளவுதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.